அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் 2020 முதல் 2023 வரை உள்ள சனி பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். நமது ஜோதிட ரீதியான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நவக்கிரகங்களுள் நடுநிலை தவறாமல் அவரவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப நல்ல பலன்களையும் கெடு பலன்களையும் தவறாமல் அளிக்கும் நாயகனாக மக்கள் மனதில் குடிகொண்டிருப்பவர் சனி பகவான். பல சிவாலயங்களின் நவக்கிரக சந்நிதியில் சனி பகவான் குடிகொண்டிருந்தாலும் தமிழகத்தில் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் தனக்கென தனியாலயம் கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் சனி பகவான். ஸ்ரீ தர்ப்பாரண்யேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் விளங்கி இத்தலத்தில் தனி சந்நிதி கொண்டு அனுக்கிரக மூர்த்தியாக இவர் அருள் பாலித்து வருகிறார். 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் சனி பெயர்ச்சி வழிபாடு இந்த ஆண்டு டிசம்பர் 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. ஆலயங்களில் நடைபெறும் விழாக்கள், உற்சவங்கள், வழிபாடு போன்ற அனைத்து நிகழ்வுகளும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படிதான் நடக்கும். அதன்படி இந்த ஆண்டு டிசம்பர் 27ஆம் தேதி கர்மாதிபதி என்றும் ஜீவனாதிபதி என்றும் கூறப்படும் சனி பகவான் தனது ஆதிக்க வீட்டில் ஆட்சி செய்யும் வகையில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த பெயர்ச்சி அனைவருக்கும் ஒரு வரவேற்கத்தக்க ஒன்று என்றே கூற வேண்டும். 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சனியின் பெயர்ச்சி நடக்கும் என்றாலும் இந்த பெயர்ச்சி முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனெனில் 30 ஆண்டு சுற்றுக்கு பிறகு மீண்டும் தனது சொந்த வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். மேலும் காலபுருஷ ராசியின் தர்மாதிபதி குருவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார் என்பது ஒரு கூடுதல் சிறப்பு. இந்த சிறப்பான கிரக நிலை 12 ராசிகளுக்கும் தரும் யோகம் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். கும்பராசினர் அனைவருமே 2018 ஆரம்பம் முதல் சனி பகவான் லாபராசியான தனுசுக்கள் வந்து நின்ற போதும் அவரால் ஆக வேண்டிய அதிர்ஷ்டங்கள், கிடைக்க வேண்டிய நற்பலன்கள், சந்திக்க வேண்டிய மகிழ்ச்சிகள் அனைத்துக்கு மாறாக பலவித இடர்பாடுகளிலும் உங்களை தள்ளி ஏதோ சொற்ப லாபங்களை மட்டும் கொடுத்து கொண்டிருந்தார். 100% முயற்சிகளில் 60% நன்மைகள் மட்டுமே செய்து கொடுத்தார் சனி பகவான். அதுவும் பற்றாக்குறையாக போனது. இந்த ராசி சிலருக்கு தேவையற்ற சொத்து இழப்புகளையும் காரிய முடிவின்மையையும் இழுபறிகளையும் விரோதங்களையும் ஏற்படுத்தி எதையும் நிம்மதியாக அனுபவிக்க முடியாமல் தான் செய்திருந்தார். காரணம், மகர ராசிக்கு அவர் 12ஆம் இடத்தில் மறைந்தார். இதற்கிடையில் 2019ஆம் ஆண்டில் பிப்ரவரி 13ஆம் தேதி ராகுகேதுக்கள் 5-11ஆக வந்து நின்றன. அதே நேரம் அங்கே 10ஆம் இடத்தில் குரு பகவான் சரியில்லாத நிலையில் அமர்ந்திருந்தார். அதன் பிறகு 2019 மார்ச் மாத வாக்கில் குரு பகவான் தன்னுடைய லாப வீட்டுக்கு வந்தார். அதன் பொருட்டு எல்லா விஷயங்களும் கொஞ்சம் நல்லபடியாகவும் அதே திறனும் கெடுபடியாகவும் மாறி நடந்தது. அதுவே 11ஆம் இடம் சனிக்கு உகந்த இடமாக இதுவரை இருந்தாலும் நீங்களோ சனி பகவானால் எந்த ஒரு உகந்த நல்ல பலனையும் சரியாக அனுபவிக்கவில்லை என்பதே உண்மை. தற்பொழுது வருகின்ற 2020 டிசம்பர் 27ஆம் தேதி முதல் லாப சனியை விட்டு விரய சனியாக 7.5ஐ துவக்குகிறார் சனி பகவான். இதனை நினைத்து பெரும்படியாக நீங்கள் பயந்துவிடக் கூடாது. காரணம், ராசிநாதன் அல்லவா அவர். எனவே பெரிய விரயங்கள் எதிரூபமாக ஆனாலும் எல்லாமே உங்களுக்கு நன்மையாகத்தான் நடக்கும். அதே நேரம் இந்த ராசி அன்பர்கள் 61 வயது முதல் 66 வயதுக்குள் இருப்பின் இந்த விரய சனியால் சில கெடுபிடி பலன்கள் ஏற்படத்தான் செய்யும். அதனால் இவர்களாகவே முன் வந்து தங்களது நிர்வாக விஷயங்களை சரி செய்து நிர்வாக வட்டத்தை சற்றே சுருக்கிக் கொள்வது நல்லது. இல்லை என்றால் தங்களது வாரிசுகளின் பொறுப்பில் நிர்வாக விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் ஒப்படைப்பது நலம். அதே வேளையில் இந்த ராசியில் பிறந்தவர்கள் 1965, 1966, 1968 மற்றும் 1969 ஆண்டுகளில் பிறந்திருப்பின் இந்த சனி பெயர்ச்சி இவர்களுக்கான சூப்பரான சனி பெயர்ச்சி. கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சனி பெயர்ச்சி 70% மேன்மைகளையே கொடுக்கப் போகின்றது. காரணம், ராசிநாதனும் தனலாப அதிபதியும் ஒரே இடத்தில் சேர்வது அட்டகாசமான அதிர்ஷ்ட அமைப்பு. இதனை கொண்டு இந்த 2.5 ஆண்டுகளை நீங்கள் செம்மையாக பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த சனி பெயர்ச்சிக்கு முன்பாகவே அவிட்டம் மற்றும் புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு 2019 நவம்பர் மாதத்திலிருந்து ஓரளவு சுப விஷயங்கள், ஏற்றங்கள், விசேஷ வைபவங்கள், திருமண சந்தோஷங்கள் என்று களை கட்டி கொண்டிருந்தீர்கள். எனவே இந்த பெயர்ச்சியானவுடன் வருகின்ற 2021 பிப்ரவரி 3ஆம் தேதியிலிருந்து கும்பராசினர் அனைவருக்கும் சிறப்பான நன்மைகள் உயர்வாகவே நடக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்துவிட்டது. போனது வந்தது
எல்லாம் ஒரு வழியாக நல்ல முடிவுக்கு வந்து உங்களை ஸ்திரப்படுத்த போகின்றது இந்த சனி பெயர்ச்சி. ஆனாலும் நான்காம் இடத்தில் ராகுவும் பத்தாம் இடத்தில் கேதுவும் ஒரே ராசியில் நீச குருவும் நிற்பது சற்றே கொஞ்சம் போராட்டமான அமைப்பு தான். இதிலிருந்து மீளக்கூடிய முகாந்திரமும் கும்பராசியான உங்களுக்கு உண்டு. அதோடு இந்த சனி பெயர்ச்சி தொட்டு எந்த முக்கியமான விஷயத்தையும் எந்த காரணம் கொண்டும் தள்ளிப்படக்கூடாது. அவசியமான காரியங்களில் அலட்சியம் கூடவே கூடாது. அதிக நெருக்கம் இல்லாத உறவுகளிடம் பார்த்து கவனமாக நீங்கள் பழக வேண்டியது அவசியம். மூன்றாம் நபரை எக்காரணம் கொண்டும் இல்லத்தூக்குகள் அனுபவிப்பதை தவிர்க்க வேண்டிய காலகட்டம் இந்த சனி பெயர்ச்சி காலகட்டம். மதிப்புள்ள மனையை சொத்தை அவசரப்பட்டு விற்பதற்கு நீங்கள் முயற்சி பண்ணக்கூடாது. அதோடு எது காரணமாகவோ சொந்த ஊரை விட்டு வீட்டை விட்டு அயலூருக்கு குடிப்போக நேரும் பட்சத்தில் சொந்த இருப்பிடத்தை பிறரது பாதுகாப்பில் விட்டு போவது உங்களுக்கு நன்மை தரும். மற்றபடி பார்த்தீர்கள் என்றால் ஆரோக்கிய வகையில் ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் ஏதேனும் சின்ன சின்ன சச்சரவுகள் தோன்றித்தான் மறையும். ஆனாலும் பெரியதளவு எந்த பாதகமும் உங்களுக்கு ஏற்படாது இந்த சனி பெயர்ச்சியில். அடுத்ததாக இந்த 38 வயது முதல் 46 வயதுக்குள் இருக்கின்ற இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பொங்கு சனி காலம். ஆகவே குறிப்பாக சனி பெயர்ச்சி ஆனதிலிருந்து 3.5 மாதத்துக்குள் அவிட்டு நட்சத்திரத்தினரின் இல்லத்துக்குள் வெகு யோககரமான உயர்வு சம்பவங்கள், புது வீடு அமைத்த திடீர் பரிசு பண சேர்க்கைகள், தொழில் விருத்தி, கல்யாணம் காட்சி நல்லபடியாக இடேறும். பூர்வீக ஆஸ்திகள் சேருதல், பாட்டனார் வழி சொத்துக்கள் கைகளுக்கு கிடைத்தல் என்று ஏக கலபரமாக அனைத்து சுப சோபன சம்பவங்கள் நடக்கப் போகின்ற உன்னதமான காலம் இந்த சனி பெயர்ச்சி காலம். அதே நேரம் இவர்கள் வருகின்ற 2021 மார்ச் மாதத்துக்கு பிறகு 13 மாதங்கள் எல்லா விஷயத்திலும் சர்வ கவனமாக இருக்க வேண்டும். போட்டி பந்தயங்களில் ஈடுபாட்டை குறைக்க வேண்டும். உத்தியோகம் பதவி விஷயங்களில் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும். அதிகாரிகளிடம் அமைதியாக பேச வேண்டும். ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் 12 மறைந்திருக்கிறார். பூரட்டாதி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி தொடங்கியதிலிருந்து 8 மாதங்கள் வெகு அற்புதமாக இருக்க போகின்றது. நீங்கள் எது நினைத்தாலும் திட்டமிட்டாலும் நன்மையாகவே நடந்து முடிய போகின்றது. நீங்கள் வீடு வாங்கலாம். விரயங்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். போட்டி பொறாமை எதிர்ப்புகளில் நீங்கள் வெற்றி கொள்ளலாம். எதிரிகள் காணாமல் போவார்கள். சதய நட்சத்திர அன்பர்கள் இந்த லாப சனி நேரத்திலும் கொஞ்சம் சரியில்லாத மனநிலையோடும் காரண காரியமற்ற அலைக்கலை போடும் விரயங்களை அதிகப்படியாக சந்தித்துக் கொண்டுதான் நீங்கள் இருக்கிறீர்கள். காரணம் சனி பகவானின் தாராபலம் சரியாக கிடைக்கவில்லை. உங்களுக்கு தற்பொழுது 2020 டிசம்பர் மாதம் 27 தேதி பெயர்ச்சி ஆகின்ற இந்த சனி பகவான் இந்த சதய நட்சத்திர அன்பர்களை 5.5 மாதங்கள் லேசாக காயப்படுத்துவார். இந்த கும்பராசி பெண்களுக்கும் இல்லத்து அரசிகளுக்கும் மிகப்பெரிய சந்தோஷ சௌகரியங்கள் நிரம்பி வழிய போகின்ற காலகட்டம் இந்த சனி பெயர்ச்சி காலகட்டம். இந்த சனி பெயர்ச்சி மூலம் பல ஆண்டுகளாக நீடிக்கின்ற குடும்ப சிக்கல்களுக்கும் வாழ்க்கை துணை ரீதியான கருத்து இடையூறுகளுக்கும் அனைத்தும் நன்மை பிறக்கப் போகின்றது. உங்களுக்கு ஏற்பட்ட ஆபரண இழப்புகளுக்கெல்லாம் நல்ல திருப்பம் ஏற்பட போகின்றது. இந்த ராசி சதய நட்சத்திரத்தின் இளம் பெண்கள் சற்றே எல்லா விஷயத்திலும் பிற நட்பு விஷயத்திலும் இந்த சனி பெயர்ச்சி தொடங்கி 7 மாத காலம் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தாரின் பெற்றோர் அறிவுரைகளை மீறக்கூடாது. இந்த கும்பராசி விவசாயிகளுக்கு இந்த சனி பெயர்ச்சி தொட்டு உற்பத்தி ரீதியான சங்கடங்கள் விரயங்கள் எல்லாம் தீர்ந்துவிட இருக்கின்றது. ஆதாய நிலைமை அபரிமிதமாகவே உயரும். புதிய நிலபுலன் சேர்க்கையை வருகின்ற 2021 மே மாதத்திற்கு பிறகு சந்திக்கப் போகிறீர்கள். இந்த கும்பராசி மாணவ மாணவிகள் சதயத்தினர் மட்டும் இந்த சனிப்பெயர்ச்சி தொட்டு 4.5 மாத காலம் கல்வியில் அதிக விழிப்போடும் இருக்க வேண்டும். கொஞ்சம் கூட மனதில் அலட்சியம் என்பதே உதயமாக கூடாது. அவிட்டு நட்சத்திர அன்பர்கள் வருகின்ற 2021 பிப்ரவரி 10 தேதிக்குள் கல்வி சார்பான அனைத்து தேவைகளும் உங்களுக்கு நல்லபடியாக பூர்த்தியாகும் உங்கள் பெற்றோர்களால். இந்த கும்பராசி தொழில் அதிபர்களுக்கு இந்த விரய சனி பெயர்ச்சியிலும் ஏகப்பட்ட சந்தோஷ உயர்வுகளை சனி பகவான் கொடுக்க இருக்கிறார். மீள முடியாத நஷ்டத்திலிருந்து மீள வைக்கப் போகிறார் இந்த சனி பகவான். புதிய கூட்டாளிகளை இணைத்து வைக்கப் போகிறார். நுணுக்கமான தயாரிப்புகளிலும் இறங்கி நீங்கள் பெரிய லாபத்தை அடையப் போகிறீர்கள். இந்த கும்பராசி அரசியல்வாதிகள் குறிப்பாக புரட்டாதி அன்பர்கள் துணிந்து களம் இறங்கப் போகிறீர்கள். தங்களது கட்சியின் துணையால் இந்த சனி பெயர்ச்சி தொட்டு 77 தினம் முடிவதற்குள் தடாலடியான உயர்வுகள் கட்சி ரீதியாகவும் கட்சி மேலிட ரீதியாகவும் ஆச்சரியப்படும்படி உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. மேலும் இந்த சனி பெயர்ச்சி தொட்டு வருகின்ற 2.5 ஆண்டுக்குள் வரும் மார்கழி, சித்திரை, ஆனி, ஆடி, கார்த்திகை மாதங்கள் வெகு அற்புதமாக உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக இந்த காலகட்டத்துக்குள் வருகின்ற அவிட்டம், உத்திரட்டாதி, அஸ்வினி, ரோஹிணி, திருவாதிரை, பூசம் நட்சத்திரம் வருகின்ற தினங்களில் பணம், பொருள், வரவுகள், புத்திர பாக்கிய சந்தோஷங்கள், திருமண சுபகாரிய முடிவுகள் நடக்கப் போகின்றது. இந்த பயிற்சி தொடங்கியவுடன் தொடர்ச்சியாக காலபைரவர் வழிபாடும் சிவபெருமான் வழிபாடும் வைத்துக் கொள்வது உங்களுக்கு நன்மை பயக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் சித்தர் பீடங்களை நாடி பிரார்த்தனை செய்து கொள்வது நலம். குறைந்தபட்சம் 3 மாதங்களுக்கு ஒரு முறையாவது குலதெய்வ பிரார்த்தனையை நீங்கள் செய்வது முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.